செவிலிய ஓர்வரம் இவளும் ஓர்வரம் வாவிலி தாயம்மா தமிழம்மா தமிழம்மா நோயென்று வந்தோக்கு நலம் காக்கும் தாயம்மா நீ ஒரு செவிலி தாயம்மா செவிலியர் மேத இவள் ஒரு பாத கல்லான வாழ்க்கையை கடந்து வந்தாலே அன்பின் வாசம் இவளிடம் வீசும் இரு சூழும் நேரம் இவள் சிரித்து வென்றாலே செவிலிய ஓர்வரம் இவளும் ஓர்வரம் வா செவிலி தாயம்மா தமிழம்மா தமிழம்மா நோயின்று வந்தோர்க்கு நலம் காக்கும் தாயம்மா நீ ஒரு செவிலி தாயம்மா ஏய் தமிழம்மா தமிழம்மா செவிலி தாயம்மா தமிழம்மா தமிழம்மா நோய் தீர்க்கும் தாயம்மா தமிழம்மா தமிழம்மா நீ இன்றி யாரம்மா தமிழம்மா தமிழம்மா நீயானாய் மனமம்மா எல்லா புகழும் இறைவனுக்கே நான் ஜாஸ்மின் நான் கொடுத்து இருக்கும் இந்த செவிலியர் தாயம்மா தமிழம்மா என்ற உண்மை தொடர்கதையை ஆதரிப்பதுடன் என்னை உற்சாகப்படுத்த விரும்பினால் ஷேர் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் செய்யுங்க வாங்க இன்றைய கதைக்கு போகலாம் அதாவது போன வார கதையில் பார்த்தோம் டாக்டரம்மா தமிழம்மாவுடைய கணவரையும் அவங்களுடைய அம்மாவையும் பார்த்து சொல்கிறாங்க இது போல் கொஞ்ச நாளுக்கு இந்த பொண்ணை கொண்டு போய் அவங்க அம்மா வீட்டில் விடுங்க பார்க்கலான்னு சொல்லிட்டு இதை கேட்குற தமிழம்மாவுடைய அதாவது கணவருடைய தன்னுடைய கணவருடைய அம்மா சொல்கிறாங்க ஆ அதுக்கெல்லாம் கதி இருந்தால் ஏங்க நாங்கள் குப்பை கொட்டுறோம் சொல்லிட்டு சொல்கிறாங்க அதை கேட்குற தமிழம்மாவுக்கு மனசு ரொம்ப உடஞ்சி போயிடுது உடஞ்சி போயிட்டு இல்லைங்க மேடம் நான் எங்கள் அம்மா வீட்டுக்கே போகிறேன் சொல்லிட்டு உடனே கொஞ்சம் கூட நேரம் தாமதிக்காமல் சொல்கிறா நம்ம தமிழம்மா உடனே அதுக்கு அவங்க அம்மா சொல்கிறாங்க இப்படி தாங்க சொல்லுவா அதுக்கு அப்புறமேலு என் பையன் உயிரை எடுப்பாங்க சொல்லிட்டு வீட்டு கதையை அங்கே விமர்சனம் பண்ணுறாங்க அதை கேட்குற தமிழம்மா கண் கலங்காமல் சொல்கிறாங்க இல்லைம்மா நான் எங்கள் அம்மா வீட்டுக்கு போகிறேம்மா சொல்லிட்டு எழுந்து வெளியில் வந்துடுறாங்க அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழித்து வெளியில் வர்ற அவங்க அம்மாவும் கணவரும் பார்த்து சொல்கிறாங்க என்ன நீ அம்மா வீட்டுக்கு போகிறேங்கிற உன்னால் முடியுமா அங்கே சமாளிக்க முடியுமான்னு சொல்லிட்டு தன்னுடைய கணவர் கேட்குறாங்க அதுக்கு தமிழம்மா சொல்கிறாங்க இந்த 22 வருஷமும் நான் அங்கே தானேங்க இருந்தேன் இப்போ நான் ஒரு பாரமாக ஆயிட மாட்டேன்னு நான் நினைக்கிறேன் அதனால் கொண்டு போய் விடுறீங்களா கொஞ்சம் சொல்லிட்டு சொல்கிறாங்க அதை கேட்குற அவங்க அம்மா வந்து சொல்கிறாங்க பாத்தியாடா அவளுக்கு திமிர் ஜாஸ்தி ஆயிடுச்சு அவளுக்கெல்லாம் திமிர் அடங்காதுடா சொல்லிட்டு சொல்கிறாங்க எதையுமே காதலை வாங்கிக்கிறதில்ல தமிழம்மா உடனே கிளம்பிட்டு தன்னுடைய கணவரோடு சேர்ந்து வீட்டுக்கு போகிறாங்க போகிற வழியில் தமிழம்மா ஒரே ஒரு வார்த்தையில் மட்டும் சொல்கிறாங்க தவறு என்னுடையது தாங்க நான் தான் தவறு செஞ்சிட்டேன் எங்கள் அம்மா அப்பாவுக்கு எங்கள் அம்மா அப்பா முன்னுக்கு வர்ற வரைக்கும் நான் திருமணம் செஞ்சுக்காமல் நான் இருந்திருந்து எல்லாத்தையும் நான் சரி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் கல்யாணம் பண்ணியிருந்தேன்னா இன்றைக்கி எல்லாருக்கும் முன்னாடி உங்களுக்கு அம்மா பேச மாட்டாங்க இந்த மாதிரி சொல்லிட்டு சொல்கிறா தமிழம்மா அதுக்கு அவளுடைய கணவர் சொல்கிறாங்க எங்கள் அம்மா பேசுகிறதுல என்ன தப்பு இருக்குது நீயே நல்லா யோசிச்சுப்பாரு உங்கள் அண்ணனுங்க இருக்காங்க உங்கள் அம்மா அப்பா இருக்காங்க கொஞ்சம் பார்த்துக்கலாம் இல்லை சொல்லி கேட்குறாங்க தமிழம்மா எதுவுமே பதில் சொல்கிறதில்ல இதுக்கு உடனே வண்டி ஏறி போகும்போது வழியில் ஃபுல்லாக தமிழம்மாவுக்கு நிறைய மனசுக்குள்ளே மனப்போராட்டங்கள் அப்படியே ஓடுது அதாவது என் அம்மா அப்பாவை நான் முன்னுக்கு கொண்டு வராமல் விட்டுட்டேனே நான் திருமணம் செஞ்சுக்கிட்டு வந்துட்டேனே
அதனால தான் இந்த தண்டனையெல்லாம் நான் அனுபவிக்கிறேனோ, இந்த தண்டனையெல்லாம் நான் அனுபவிக்கிறத விட என்னுடைய அம்மா அப்பாவை, அவ்வளோ கஷ்டப்பட்டு வளர்த்துன அம்மா அப்பாவை எல்லாருக்கும் முன்னாடி இவங்க ஏன் இப்படி விமர்சனம் படுத்துகிறாங்க? ஆனால் தன்னுடைய அம்மாவை ஒரு வார்த்தை சொன்னால் கூட அவங்களால பொறுத்துக்க முடியறதில்ல, ஆனால் நம்ம அம்மாவை மட்டும் இவ்வளோ பேசுகிறாங்களே, கதி இல்லைங்கிறது எவ்வளோ பெரிய வார்த்தை இல்லையா சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டே போகிறா. ஆனால் கண்ணில் இருந்து தண்ணி அவளுக்கு வர்றதில்ல, வராமையே எல்லாத்தையும் தன்னுடைய உள்ளேயே அடக்கி வச்சுக்கிறா. இதுக்கு காரணம் நம்ம அண்ணாங்குளந்தான், அவங்களும் இதை ஒரு பக்கம் அவங்க யோசித்து பார்த்துருக்கணும். தான் முன்னுக்கு வந்தால் போதுன்றதை மட்டும்தான் அவங்க லிஸ்ட்டில் போ வைக்கிறாங்களே தவிர, ஐயோ நம்ம அம்மா அப்பா நம்மளுக்காக நமக்காக ஒன்று ஒன்றையும் பார்த்து பார்த்து, அதாவது பணம் இருந்து அவங்க செலவு பண்ணாமல் இல்லை, இல்லாமல் இருந்தப்பயே செலவு பண்ணவங்க, அவங்கள நம்ம ஒரு நிலைக்கு நம்ம கொண்டு வரணுமேன்னு சொல்கிறது அவங்க லிஸ்ட்டில் சேர்க்காமல் விட்டதுனால தான் இன்றைக்கி நம்ம பொண்ணாக பிறந்ததுனால இன்னொரு வீட்டுக்கு போயிட்டு இத்தனை வார்த்தையும் நம்மளால் கேட்க வேண்டியது இருக்குது. எத்தனையோ அண்ணாங்க இருப்பாங்க, ஆனால் அந்த அண்ணாங்கள்லாம் எவ்வளவோ பார்ப்பாங்க, இது வரைக்கும் ஒரு நாள் கூட நம்மளை பார்த்து நம்ம அண்ணா உனக்கு ஏதாச்சும் கஷ்டம் இருக்காம்மா நீ போன இடத்துலன்னு நம்மளை கேட்டு பங்களா சொல்லிட்டு நிறைய எண்ணங்கள் அவளுக்கு வருது. அதுக்கு அப்புறமேல போய்கிட்டே இருக்கும்போது கரெக்டாக இவங்க ஊரில் இருந்து கிருஷ்ணகிரி போகிறதுக்கு நடுவில் ஒரு கோயில் இருக்கும், ஒரு அம்மன் கோயில் இருக்கும். அந்த அம்மன் கோயிலில் தான் திருமணம் ஆயிட்டு புகுந்த வீட்டுக்கு போகும்போது அந்த கோயிலில் போய் கும்பிட்டுட்டு தான் எல்லாரோடையும் சேர்ந்துக்கிட்டு புகுந்த வீட்டுக்கு போகிறா தமிழம்மா. அதே போல் இன்றைக்கி அந்த கோயிலை கிராஸ் பண்ணும்போது தன்னுடைய கணவர்கிட்ட சொல்கிறா தமிழம்மா, கொஞ்சம் நிற்கிறீங்களா நம்ம போய் உள்ளற சாமி கும்பிட்டுட்டு போகலாமான்னு சொல்லி கேட்குறா. அவங்க வீட்டுக்காரரும் இல்லை நீ தான் வாந்தி எடுத்துக்கிட்டு இருக்கே மயக்கம் போட்டு விழுந்துருவியேன்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு நான் இங்கே மயக்கம் போட்டு விழுந்தாலும் அம்மன் வெளியில் வந்துட்டு என்ன நீ இப்படி பண்ணுறியே சொல்லிட்டு கேட்க மாட்டாங்க சொல்லிட்டு சிரிச்சுக்கிட்டே தமிழம்மா சொல்கிறா. சொல்லிவிட்டு அதுக்கப்புறமேல கோயிலுக்குள்ளே போயிட்டு அந்த இடத்துல அழறா தமிழம்மா. தன்னுடைய இரண்டு கைகளையும் கூப்பி கும்பிட்டு கொண்டே அவள் அழுதுகிட்டே கேட்குறா, கடவுளே இந்த இடத்துல தான் வந்து சிரிச்சுக்கிட்டே உங்ககிட்ட கேட்டுட்டு புகுந்த வீடு போனேன், இன்றைக்கி இங்கேயே வந்து நான் அழறேன், நிம்மதி இல்லாமல் இருக்கேன், எனக்கு நிம்மதியே கொடு, எனக்கு மட்டும் இல்லை எனக்கு பிறக்கும் குழந்தைக்கும் நிம்மதியையும் பாதுகாப்பையும் கொடு சொல்லிட்டு தமிழம்மா கேட்குறா. கேட்டுட்டு அழுதுட்டு அதுக்கப்புறமேலு அவங்க கணவரோட வீட்டுக்கு போகிறா. வீடு போய் சேர்கிற வரைக்கும் எதுவுமே பேசுறதில்ல. அவளுடைய நினைவு, அதாவது கடவுள்கிட்ட நம்ம சொல்லிட்டோம் கடவுள் பார்த்துப்பான் அந்த மாதிரி ஒரு எண்ணம் அவளுக்கு. உடனே போகிறா. போன உடனே வீட்டுக்கு போன உடனே அம்மா ஹாலில் உட்காந்துட்டுருக்காங்க. அப்போ முதலாக போய் அவங்க அம்மா மடியில் படுத்து தன்னுடைய முகத்தை பதித்து கொண்டு ஓ என்று கத்தி அழுகிறாள் தமிழம்மா. அப்போ அவங்க அம்மா தலையை தடவி கொடுத்துட்டு எழுப்பி கேட்குறாங்க, என்னாச்சு? ஒன்றும் புரியறதில்லை அவங்களுக்கு. அதனால் வேண்டி என்ன ஆச்சுன்னு கேட்குறாங்க. அதுக்கு தமிழம்மா சொல்கிறா, அம்மா என்னால் தாங்கிக்க முடியலம்மா, ரொம்ப வாந்தி வருது, நான் மயக்கம் போட்டு விழுந்துடுறேன், அடிக்கடிக்கு நான் பூசி போட்டுக்கிட்டே இருக்கேம்மா, இதனால் எல்லாருக்கும் கோபம் வருது, அதனால தான் என்னால் தாங்க முடியல, அதனால் நானாகவே கேட்டுட்டு இங்கே வந்திருக்கேன், இனிமேல் ஹாஸ்பிட்டலில் போய் நான் இன்ஜெக்ஷன் போட்டுக்கிறத விட ஐவி ஃப்ளூயிடை எடுத்துக்கிறத விட இங்கே இருந்தே வீட்டில் இருந்தே நான் பழகிக்கிறேம்மா, எனக்கு நானே ஊசி போட்டுக்கிறது எப்படின்னு சொல்லிட்டு பழகிக்கிட்டு நான் இனிமேல் யாருக்கும் தொந்தரவு கொடுக்காமல் நான் வீட்டில் இருந்தபடியே நான் பார்த்துக்கிறேம்மா, ஏன்னா இப்போ தான் 3 மாதம் முடிஞ்சிருக்கு, இன்னும் 7 மாதம் என்னால் எப்படி தாங்கிக்க போகிறேன்னு எனக்கு தெரியலம்மா சொல்லிட்டு அழறா. அதுக்கு அவங்க அம்மா சொல்கிறாங்க, இதுக்கு ஏன் நீ அழற, எல்லாருக்கும் வாந்தி வரும், ஆனால் இதில் கொஞ்சம் கூட உனக்கு வாந்தி வருது, அவ்வளவு தான்ம்மா, ஒன்றும் இல்லை, நாள்பட சரியாக போயிடும் சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்போ சரிம்மா,
சொல்லிட்டு எழுந்துச்சுக்கிறா தமிழம்மா. உடனே அவங்க கணவர் சொல்கிறாங்க, என்னம்மா பண்ணுறது, அடிக்கடிக்க வாந்தி எடுத்துக்கிட்டு ஏதாச்சும் கொஞ்சமாச்சும் சாப்பிட்டா அவளுக்கு சக்தி இருக்கும், அவள் எதையுமே சாப்பிட மாட்டேங்கிறாம்மா, அதுதான் பிரச்சனையாக இருக்குதுன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஆனால் தமிழம்மா மனசுக்குள்ளே சிரிச்சுக்கிட்டே சொல்கிறாங்க, இதை சொல்ல தெரிஞ்ச உங்களுக்கு உங்கள் அம்மா என்ன அங்கே பேசுனாங்கன்றத சொல்ல மறந்துட்டீங்க, ஆனால் அது மறந்தது தான் நல்ல விஷயம், ஏன்னா எங்கள் அம்மா அப்பாவுக்கு தெரிய வேண்டாம், நீங்கள் பேசுகிறது அவங்கள கேவலப்படுத்துறது எந்த விஷயமுமே என்னுடைய அம்மா அப்பாவுக்கு தெரிய வேண்டாம், என்னால் அவங்கள காப்பாற்ற முடியல, அட்லீஸ்ட்டு அவங்களுக்கு தெரியாமலையாச்சும் நீங்கள் பேசுகிற வார்த்தைகள் எல்லாம் அவங்களை புண்படுத்தாமல் இருப்பதையாச்சும் நான் காப்பாற்றுறேன் சொல்லிட்டு மனசுக்குள்ளே நினச்சிக்கிறா தமிழம்மா. அதுக்கப்புறம் அவங்க வீட்டுக்காரை பார்த்துட்டு சொல்கிறாங்க, இது போல் நான் ஒரு லிஸ்ட்டு கொடுக்குறேன், இதெல்லாம் நீங்கள் வாங்கிட்டு வாங்கன்னு சொல்லிட்டு ஐவி ஃப்ளூயிடு இன்ஜெக்ஷன் எல்லாமே எழுதி கொடுத்து அவங்க வீட்டுக்காரை வாங்கிட்டு வர சொல்கிறா. அவங்க வீட்டுக்காரர் வாங்கிட்டு வந்ததுக்கு அப்புறமேலு தனக்குத்தானே அந்த ஐவி லைனை ஸ்டார்ட் பண்ணுறா தமிழம்மா. ஸ்டார்ட் பண்ணும்போது முதல் முதல்ல ஸ்டார்ட் பண்ணும்போது வலி தெரியுது அவளுக்கு. அப்போ அந்த வலி அவள் மனசில் வரும்போது அவள் மனசில் அந்த இதை நினைக்கிறா, அதாவது தன்னுடைய அம்மா அப்பாவை அவர்கள் கேவலப்படுத்துகிறார்கள் அல்லவா, அந்த வார்த்தைகள் நினப்புக்கு வந்த உடனே இந்த வலி பெரிய விஷயமாக அவளுக்கு தெரிகிறதில்ல. உடனே ஐவி லைனை ஸ்டார்ட் பண்ணிக்கிட்டு அவங்க வீட்டுக்காரர்கிட்ட சொல்கிறா தமிழம்மா, ஓகே நீங்கள் போங்க வீட்டுக்கு போங்க, உங்களை தேடுவாங்க உங்கள் அம்மா அப்பா, நான் இங்கே இருந்துக்கிறேன், நான் நல்லானதுக்கு அப்புறமேலே நான் உங்களுக்கு சொல்கிறேன், அப்போ வந்து என்னை கூட்டிகிட்டு போங்க சொல்லிட்டு தமிழம்மா சொல்கிறாங்க. அப்போ அவங்க தமிழம்மாவுடைய வீட்டுக்கார் ஓகே சொல்லிவிட்டு கிளம்புற நேரத்துக்கு தமிழம்மாவுடைய சின்ன அண்ணி வந்து, இருங்க இருங்க சாப்பிட்டுட்டு போவீங்க, அவள் தான் சொல்கிறான்ட்டு உடனே கிளம்புறீங்கன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்போ தமிழம்மாவுக்கு கோபம் வருது ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் இல்லை அண்ணி அவங்க போகட்டும் வீட்டுக்கு, சீக்கிரமாக போகணும், ஒரு வேலை இருக்குது சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்போ தமிழம்மாவுடைய அம்மா சொல்கிறாங்க, என்ன அரசி நீ இப்படி பேசுகிற, அவர் சாப்பிட்டுட்டு தான் போகட்டுமே, கொஞ்சண்டு இவ்வளோ தூரம் வந்திருக்காரு, அவரை சாப்பிட சொல்லாமல் போகிறையே சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்போ தமிழம்மானால் விவரித்து அவங்களுக்கு சொல்ல முடியறதில்ல, அதாவது இங்கே சாப்பிட்டுட்டு போனால் நீங்கள் செய்வனை செஞ்சு கொடுத்துட்டீங்கன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்கம்மா, இதை சொன்னதும் இதே அண்ணி தான், இன்னைக்கு சாப்பிட சொல்லிட்டு போகிறவங்களும் இதே அண்ணி தான், விதையை விதைச்சாங்க அங்கே ஒரு விஷமாக விதைச்சாங்க, நம்ம செய்வினையை செய்கிறவங்கன்னு சொல்லிட்டு அது என்ன நாள் ஒவ்வொரு நாளும் குத்தி குத்தி காட்டிக்கொண்டே இருக்கிறார்கள், இது உங்களுக்கு நான் எப்படி சொல்லுவேன் சொல்லிட்டு மனசில் பாரம் ஒரு பக்கம், ஒரு பக்கம் அந்த அண்ணி மேலே இருக்க கோபம் ஒரு பக்கம், ஆனால் அதை வெளியில் காட்டாமல் தமிழம்மா, இல்லைம்மா அவங்களுக்கு வேலை இருக்கம்மா போயிட்டு வரட்டும், நாளைக்கு நான் கிளம்பிடுவேன் சொல்லிட்டு சொல்கிறா தமிழம்மா. உடனே என்னமோ பண்ணு போ, நீ பண்ணுறதும் நல்லா இல்லைன்னு சொல்லிட்டு அம்மா சொல்கிறாங்க. தமிழம்மா ரொம்ப சோகமாக உட்காந்துக்கிறா. உடனே இவங்க வீட்டுக்காரர் ஓகே சொல்லிவிட்டு கிளம்பி போயிடுறாங்க. ஒரு அவங்க வீட்டுக்காரர் வீட்டை விட்டு போய் ஒரு மணி நேரம் கூட ஆயிருக்காது, வீட்டுக்கு சின்ன அண்ணா வராங்க, அதாவது ரவுடி கேங்கில் இருக்காங்க இல்லையா, அந்த அதாவது ரவுடிக்கெல்லாம் அடியாளாக இருக்கிற அந்த அண்ணா வந்து நாலாவது அண்ணா இவங்க வீட்டில், முன்னே கதையில் அதை சொல்லியிருப்பேன். அந்த அண்ணன் வீட்டுக்கு வராங்க, வந்த உடனே சின்ன அண்ணி அவங்க கிட்ட அழறாங்க, இது போல் நான் சாப்பிட சொல்லிட்டு சொல்கிறதுக்காக போனேன், என்ன வற்புறுத்தினாலும் அதுக்குள்ளே உங்கள் தங்கச்சி விடலை சொல்லிட்டு அவங்க பேசுகிறாங்க. உடனே அவங்க அழுறத பார்த்த சின்னண்ணாக்கு தமிழம்மா மேலே கோபம் வருது, கோபம் வந்துட்டு தமிழம்மாவை கண்டபடி திட்டுறாங்க, அது இல்லாமல் அவங்க குடிச்சிட்டு இருக்கிறதுனால ரொம்ப அதிகமாக பேச ஆரம்பிச்சிடுறாங்க. தமிழம்மா ரொம்ப அழறா, ஆனால் எதையுமே வெளியில் காட்டிக்கிறது இல்லை, மனசுக்குள்ளே ரொம்ப வலி. இந்த இடத்துல கூட தமிழம்மனால் பேச முடியும், அவளுக்கு வாய்ஸ் இருக்குது, அதாவது அந்த இடத்துல உடச்சி போட்டு இது போல் நீ சொன்னதுனால தானே அவங்க இப்படியெல்லாம் பேசுகிறாங்க, அதனால தானே நான் சாப்பிட வேண்டாம்னு சொல்லிட்டு அவங்கள அனுப்புகிறேன்னு சொல்கிறது கொஞ்சம் நேரம் ஆகிடாது, ஆனால் இந்த வார்த்தையை இவங்க பேசினாங்களே இந்த இடத்துல, உடனே அம்மா அப்பாவுக்கு கோபம் வரும், உடனே அந்த அண்ணிக்கிட்ட சண்டைக்கு போவாங்க, உடனே ரெண்டு அண்ணாவும் சேர்ந்து அம்மா அப்பாவை சண்டை போடுவாங்க, ஆனால் இந்த இடத்துல நாம் இருக்க போகிறதில்ல,
நாம் இன்னைக்கு இருந்துட்டு நாளைக்கு போயிடுவோம், முடிஞ்சிச்சுன்னா இன்றைக்கி நைட்டே கூட கிளம்பி போயிடுவோம், வர்றது வரட்டும்னு சொல்லிட்டு. ஆனால் காலம் பூரா இவங்க கிட்ட தானே நம்ம அம்மா அப்பா இருந்தாகணும் சொல்கிற ஒரே ஒரு காரணத்துக்காக தமிழம்மா அங்கே எதுவுமே பதில் பேசாமல் அமைதியாக அழ ஆரம்பிச்சிடுறா. அப்புறமேலு ஒரு 5 மணி நேரம் தான் இருக்கும், அவங்க வீட்டுக்காரர் கால் பண்ணுறாங்க, இது போல் என்ன ஆச்சு எப்படி இருக்கேன்னு சொல்லிட்டு கால் பண்ணி கேட்குறாங்க. உடனே தமிழம்மா சொல்கிறா, இப்போ எனக்கு ஓகேவா இருக்குது, நான் 2 பாட்டில் குளுக்கோஸை நான் ஏற்றுக்கிட்டேன், இப்போ வந்து சாப்பிட்டேன் நான், எப்படின்னா கிருஷ்ணகிரி பக்கம் வந்தீங்கன்னா இன்றைக்கே வந்தாலும் சரியே, இல்லைன்னா நாளை காலையில் நீங்கள் டியூட்டிக்கு வரும்போது வந்து முடிச்சுட்டு கிளம்பும்போது திரும்பி போகும்போது என்னை கூட்டிகிட்டு போனாலும் சரியே, நான் நல்லா இருக்கேன் இப்போ சொல்லிட்டு தமிழம்மா சொல்கிறா. அதுக்கப்புறமேலு கேட்குறா, அதுக்கு மேலே இன்னொரு ஒரு விஷயம் எனக்கு வேணும், எனக்கு வேலைக்கு போகணும், நான் அதுக்குள்ளே சகுந்தலம் இடத்துக்கிட்ட போய் நான் நாளையிலேருந்து வேலைக்கு வரட்டுமான்னு சொல்லி கேட்கலான் இருக்கேன், வேலைக்கு போகணுன்னா ஒருவேளை இந்த நான் வேலை செய்கிறனால டயர்ட்லேயே சாப்பிடணும்னு தோணுமோ என்னமோ, கொஞ்சம் ட்ரை பண்ணி பார்ப்போமே, அதனால் இன்றைக்கி நைட்டே உங்கள் அம்மா அப்பா கிட்டே இதை பற்றி பேசுங்க, பேசிட்டு எனக்கு இந்த ஒரு பர்மிஷனை வாங்கி கொடுங்க, ஏன்னா நான் அங்கே மயக்கம் போட்டு விழும்போது அவங்களுக்கு கோபம் வருது, சாப்பிட மாட்டேங்கிறேங்கிறதுனாலவும் கோபம் வருது, அதனால் என்ன பேசுகிறோன்னு சொல்லிட்டு தெரியாமல் அவங்களும் பேசிடுறாங்க, நானும் அதை கேட்டுட்டு ரொம்ப மனசளவில் நம்ம ரொம்ப பாதிக்கிறேன், அதனால் யாருக்குமே பிரச்சனை வேண்டாம், நான் டியூட்டிக்கு போனேன்னா டியூட்டி முடிச்சுட்டு வந்துட்டு அந்த கொஞ்சம் நேரம்தான் அவங்களெல்லாம் நான் பார்க்க முடியும், அந்த நேரத்தில் அவங்களுக்கு என்னை பற்றி பேசுவாங்களே தவிர என்னுடைய அம்மா அப்பாவை பற்றியோ இல்லை என்னுடைய அண்ணன்களை பற்றியோ எதுவுமே தரக்குறைவாக பேசுகிறதுக்கு சான்ஸ் இருக்காது சொல்லிட்டு தமிழம்மா சொல்கிறாங்க. உடனே சரி சரி இன்றைக்கி நான் பேசுகிறேன் இதை பற்றி சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதை கேட்டுட்டு தமிழம்மாவுக்கு கொஞ்சம் சந்தோஷம் வந்துடுது, உடனே சகுந்தலம் இடத்துக்கிட்ட போகிறாங்க, போயிட்டு அவங்கள பார்த்த உடனே ரொம்ப ஹாப்பி ஆகிடுறாங்க, ஏதோ ஒரு புது உலகத்தை பார்த்த மாதிரி ஹாஸ்பிட்டலை பார்த்த உடனே தோணுது தமிழம்மாவுக்கு. கண்ணம்மாக்கா வந்து கட்டி பிடிச்சிக்கிறாங்க, தமிழ் வந்துட்டியா, வா வா, உன்னை ஒவ்வொரு நாளும் நினைக்காத நேரம் இல்லை, என்னை விட வர்ற பேஷண்ட்டு எல்லாருமே எங்கள் தமிழம்மாவை காணலை தமிழம்மாவை காணலைன்னு கேட்குறாங்க தமிழ்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. உடனே மேடமும் சொல்கிறாங்க, ஆமாம் தமிழ் வர்றவங்க எல்லாருமே என்கிட்டையும் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க, எங்க தமிழம்மாவை காணலன்னு சொல்லி கேட்குறாங்க. நான் சொன்னேன் அவ கல்யாணம் பண்ணிட்டு ஓடிட்டான்னு சொன்னேன், எல்லாரும் ஓகே ஓகே எப்ப வருவாங்க மறுபடியும்னு சொல்லிட்டு கேட்குறாங்கம்மான்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அப்ப தமிழம்மா சொல்றாங்க, ஆமாங்க மேடம் நான் வேலைக்கு வரலாமான்னு சொல்லி கேட்கறதுக்காக தான் நான் வந்தேன், இது போல ரொம்ப வாமிட்டா இருக்கு எனக்கு, என்னால எதையுமே சாப்பிட முடியறதில்ல, அம்மா அப்பா வீட்டில் அதாவது கணவருடைய அம்மா அப்பா வீட்டில் வேலைக்கு போகக்கூடாதுன்னு தான் சொல்கிறாங்க, ஆனால் என்னால் ஒருவே என்னால் முடியல மேடம், வேலை பண்ணிக்கிட்டு இருந்துட்டு வீட்டில் உட்காந்துட்டு இருக்கிறதுக்கு என்னால் சுத்தமாக முடியல, அதனால் அவங்கக்கிட்ட கெஞ்சி கேட்டுக்கிட்டு இருக்கேன் நான் வேலைக்கு போகணும்னு சொல்லிட்டு. இன்னொரு விஷயம், நான் ஒருவேளை வேலைக்கு வர்றதுனால டயர்ட்னால சாப்பிட ஆரம்பித்தாலும் ஆரம்பிச்சிருவேன்றதுனால தாங்க மேடம் வேலைக்கு வரணும்னு நினைக்கிறேன்னு சொல்லிட்டு, அதாவது வீட்டில் என்னால் இருக்க முடியல கஷ்டப்படுறேங்கிறத சொல்லாமல் இந்த மாதிரி சொல்கிறா நம்ம தமிழம்மா. உடனே மேடம் சொல்கிறாங்க, உனக்கு எப்பயுமே இது உன்னுடைய ஹாஸ்பிட்டல் தமிழ், அதனால் நீ எப்போ வேணாலும் வரலான்னு சொல்கிற. சகுந்தலா மேடத்தினுடைய முகத்தை முகமும் அகமும் மலர ஏறிட்டு பார்க்கிற தமிழம்மாவை பற்றி அடுத்த எபிசோடில் பார்க்கலாம்.